அடிப்படை சத்தியம்ங்கிற பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அடிப்படை சத்தியம்ங்கிற பகுதியில நம்ம வந்து பைபிளை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த 10 காலத்தின் அடிப்படையில பாக்குறோம். அதுலயும் விசேஷமாக நியாயப்பிரமாண காலமும் மனிதர்களும்ங்கிற பகுதி தான் பாக்குறோம். இந்த நியாயப்பிரமாண காலமும் மனிதர்களும்ங்கிற பகுதியில ராஜாக்கள் எப்படி இருந்தது அவங்களுடைய காலகட்டம் அப்படிங்கறத தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதுவரைக்கு நம்ம பார்த்ததுல கடைசியா நாங்க என்ன பார்த்தோம்னா, இஸ்ரவேல் மக்கள் வந்து சமஸ்த இஸ்ரவேலாக இருந்தாங்க. ரகோபியாமினுடைய ஆட்சிக்கும் ஜெரோபியாமினுடைய ஆட்சியிலதான் இந்த இஸ்ரவேல் ரெண்டாக பிரியுது. வடராஜ்யம் தென்ராஜ்யம் என்று பிரியுது. இந்த வடராஜ்யத்தை இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறதையும் தென்ராஜ்யத்தை யூதா அப்படின்னு அழைக்கப்படுகிறதையும் நம்ம பாக்குறோம். இப்ப இதை நம்ம பிரித்து பார்க்காம நம்மளால வந்து சில விஷயங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. என்ன காரியம்னா, இப்ப நீங்க ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று நாளாகவும் ரெண்டு நாளாகவும் நீங்க புத்தகத்தை வாசிக்கும் போதோ உங்களுக்கு குழப்பமா இருக்கும். யூதாவுக்கு ராஜாவா இருந்தாரு சொல்லி ஒருத்தர் ஸ்டோரி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தவருடைய காரியம்னு சொல்லி அவருடைய ஸ்டோரி வரும். அப்ப எங்களுக்கு அதை சரியா விளங்கி கொள்ளலாது. அப்போ இன்னும் நாங்க வந்து விளங்கி கொள்வதற்கு இலகுவான ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வடராஜ்யம் தென்ராஜ்யம் இந்த ராஜ்யம் பிரிஞ்சதுக்கு பிறகு வடராஜ்யத்துல யார் யார் ஆட்சியில இருந்தாங்க, தென்ராஜ்யத்துல யார் யார் ஆட்சியில இருந்தாங்க, அவங்க எப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நீங்க இந்த காரியத்தை வந்து ஒரு நோட்டுல எதுல எழுதி வச்சுட்டு இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த கிளியர் அந்த வந்து பிக்சர் கிளியரா இருக்கு. எப்படின்னா, இப்ப ராஜாவோட பேரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இது வடராஜ்யத்துல நடந்த சம்பவம். அடுத்த ராஜாவோட பேரை பார்க்கும் போதே, இது தென்ராஜ்யத்துல நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இலகுவாக இன்னும் விளங்கி கொள்வதற்கு அது உதவியா இருக்கும். அதனாலதான் இந்த பகுதி நான் வந்து நோட் எடுத்துக்கொடுங்க, நோட்ஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது இதுக்காக தான். இப்போ நம்ம வடராஜ்யம் அது இஸ்ரவேல் என்று சொல்லியும் எப்ராஹிம் என்றும் அழைக்கப்பட்டது. ஏன்னா நீங்க தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எப்ராஹிம் அப்படின்னு சொல்லியும் ஆண்டவர் அழைச்சு பேசுவார். எப்ராஹிமுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, நீயும் வந்து வேசத்தனம் பண்ணினாய், விபச்சாரம் ஈடுபட்டாய், என்னுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாய், நீ மனந்திரும்பு, உன்னுடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் நான் வந்து வாக்கு பண்ணின அந்த நித்திய உடன்படிக்கைய நான் உன்னோட மறுபடி நான் புதுப்பிப்பேன் அப்படிலாம் ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசிகளோட பேசுவாரு. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ இஸ்ரவேலே தான் இப்ராஹிம் என்று அழைக்கப்படுது. பாரு, இந்த விஷயம் நமக்கு தெரியாம எப்ராஹிம் அண்டா யாரு, எப்ராஹிம் அண்டா யோசேப்பினுடைய மகன் தான் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். இல்ல இல்ல, எப்ராஹிம் வந்து அதாவது யோசேப்பினுடைய மகனை மட்டும் அங்க சொல்லப்படல. எப்போ, இந்த காலகட்டத்துக்கு பிறகு, இதுக்கு முன்பாக சொல்லப்படுகிறதெல்லாம் யோசேப்பினுடைய மகனிடத்துல இருந்து வருகிற அந்த கோத்திரத்தை மட்டும்தான் சொல்லப்படுது. ஆனா இந்த ராஜ்யம் பிரிஞ்சதுக்கு பிறகு எப்ராஹிம் அண்டு வருதுன்னு சொன்னா அது அந்த கோத்திரத்தை மாத்திரம் சொல்லவில்லை, இந்த இஸ்ரவேலையும் சேர்த்துதான் சொல்லப்படுது. அதாவது 10 கோத்திரங்களையும் சேர்த்துதான் அங்க சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்ப வடராஜ்யத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுது, அதுக்கு இன்னொரு பேரு எப்ராஹிம் என்று அழைக்கப்படுது. அதுக்கு தலைநகரமாக இருந்தது இந்த சமாரியா என்கிற பட்டணம். இப்ப இதுல முதல் ராஜாவாக இருக்கிறத நம்ம பார்த்தோம், ஜெரோபெயாம். யாரு, சாமுவேல் சாரி சாலமோனுடைய வேலைக்காரனாக இருந்தவர் தான் இதுக்கு முதல் ராஜாவா இருக்குது. இவர் தான் தானிலையும் பெத்தேலையும் வந்து ரெண்டு கண்டு குட்டியோட உண்டு பண்ணி எருசலேமுக்கு ஜனங்களை போக விடாம பண்ணி கர்த்தரை நோக்கியவர்கள் பார்க்காதபடி ஒரு விக்கிரக ஆராதனை உண்டு பண்ணி கர்த்தருடைய பார்வையிலேயே அருவறுப்பான ஒரு காரியத்தை செய்தது இந்த ராஜா. இதை நம்ம ஒன்று ராஜாக்கள் 12 அதிகாரத்திலிருந்து 14 அதிகாரம் வரைக்கும் நீங்க இந்த சம்பவங்களை நீங்க படித்து கொள்ளலாம். அடுத்த ராஜா பாத்தீங்கன்னு சொன்னா இது இஸ்ரவேல்ல வடராஜ்யத்தில் இருக்கிற ராஜாக்கு லிஸ்டாங்கிற ராஜா. இவன் வந்து ஒன்று ராஜாக்கள் 15 அதிகாரத்துல
நீங்க இவருடைய சம்பவத்தை நீங்க படிக்கலாம். அவர் எப்படி கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது, ஏன்னா வடராஜ்யத்திலேயே அருவருப்பான காரியம் தான் வந்துருச்சு. ஏன்னா அவங்க மறுபடியும் கர்த்தரிடத்துல மனம் திரும்பும்படியான காரியம் இல்லை. ஏன்னா இந்த தானிலையும் பெத்தேலையும் வச்ச இந்த கன்றுக்குட்டியே அவங்க தெய்வமாக்கி கொண்டு அங்கன்னு சொன்னாங்க, சோரம் போயிட்டாங்க, கர்த்தரை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. ஆனா ராஜ்யம் வந்து அடுத்தடுத்து ராஜாக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்க தேவனுடைய பார்வைக்கு சரியானபடி வாழவங்களால முடியாத ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது ராஜாவை நாப்தா பாராரு, மூணாவது ராஜாவை பாசா அப்படிங்கிற ராஜா. இதை நீங்க ஒன்று ராஜாக்கள் 15வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஏலா அப்படிங்கிற ஒரு ராஜா, அவரையும் 15வது அதிகாரத்துல தான் அவரை குறித்து சொல்லப்படுது. அடுத்து 16வது அதிகாரத்துல ஒன்று ராஜாக்கள் 16வது அதிகாரத்துல சிம்ரி, கிப்னி, உம்ரி இந்த மூன்று ராஜாக்களை நீங்க பார்க்க முடியும். அடுத்ததாக ஆஹாப் ராஜா, நீங்க ஒன்று ராஜாக்கள் 16வது அதிகாரம் 29வது வசனத்துல இருந்து இவர் அந்த ராஜ்யத்துக்கு வர்றாரு, இஸ்ரவேல் ஆள்றதுக்கு வர்றாரு. இந்த ராஜாவினுடைய காலத்துலதான் எலியாவினுடைய ஊழியம் நடக்குது. இப்ப எலியா எங்க ஊழியம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடராஜ்யத்துல இருக்கும் பொழுது ஆஹாப்புடைய அரசி ஆட்சி காலத்துலதான் எலியாவை கர்த்தர் எழுப்பி மனம் திரும்ப பண்ணி அவர்கள் பாகாலுடைய விக்கிரகங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு பாகாலுடைய தீர்க்க தரிசிகள் எல்லாம் விட்டப்பட்டு கர்மேல் பர்வதத்துல ஒரு போட்டி நடக்குது. உன்னுடைய தேவன் தேவனா என்னுடைய தேவன் தேவனான்னு சொல்லி அக்கினி வந்து பட்சித்து போடுகிற சம்பவங்கள் எல்லாமே இந்த ஆஹாப் ராஜாவினுடைய கலை. அதாவது ஜெசபேல் சொல்லுவோமே, எல்லாரும் ஜெசபேல்னா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. இந்த ஆஹாப் ராஜாவினுடைய மனைவிதான் ஜெசபேல் அப்படிங்கிறவள். இவங்களுடைய காலகட்டங்கள், இவங்களுடைய காரியங்கள்லாம் அதுல வருது. அடுத்தது இந்த ஆஹாப் ராஜாவுக்கு பிறகு அகசியா ராஜா வந்து ஆட்சிக்கு வர்றாரு. இவருடைய நாட்களையும் எலியா தான் தீர்க்க தரிசியா இருக்கிறாரு. இதை நீங்க ரெண்டு ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல நீங்க இந்த இவருடைய காரியங்களை நீங்க பார்க்க முடியும். அடுத்தது எலியாவினுடைய ஊழியம் முடிந்து அடுத்ததாக வருகிறது எலியாவினுடைய ஊழியக்காரனாகி எலிசா வர்றாரு. இவனுடைய நாட்கள், எலிசாவினுடைய நாட்கள்ல இஸ்ரவேலை ஆளுகிற ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா யோராம். இவர் வந்து ரெண்டு ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரும் வரைக்கும் இவருடைய காரியங்களை நீங்க பார்க்க முடியும். அடுத்தது யெகு அப்படிங்கிற ராஜா, ரெண்டு ராஜாக்கள் 9வது அதிகாரம் 30வது வசனம் இருந்து 10வது அதிகாரம் வரைக்கும் இவருடைய காரியங்களை நீங்க படிக்கலாம். இவருடைய நாட்களையும் எலியாதான் எலிசா தான் தீர்க்கதரிசியாக இருந்து இவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைய வெளிப்படுத்துறாரு. அதாவது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லும் பொழுதும் இவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிற நேரத்துல தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் வந்து வெளிப்படுத்துறாரு, அவர்கள் உணர்வடையும்படியாக செய்யறாரு. ஆனாலும் அதுல குறிக்கப்பட்ட ஒரு சிலர் தானே செய்றாங்கன்னா மனம் திரும்புறாங்க, சிலர் வந்து இருதயத்தை கடினப்படுத்தினே செய்றாங்கன்னா அழிவுக்கு நேராக போறாங்க. அப்போ இதுல நம்ம ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு காரியத்தையும் அவங்களுக்கு நினைப்பூட்டாம செய்யல, அவங்களுக்கு காரியத்தை சொல்லி, அதாவது நீ மனம் திரும்பும் போது உன்னை மறுபடியும் கர்த்தர் சேர்த்து கொள்கிறாரு, நீ மனம் திரும்ப போகும்போது நீ கர்த்தரை விட்டு வழி விலகி போய் அதுக்கான பலனை நீ அனுபவிப்பாய் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. யெகு ராஜாவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யோவஹாஸ் ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா வராரு. இத ரெண்டு ராஜாக்கள் 13வது அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியும். அடுத்தது யோவாஸ் என்ற ராஜா, ரெண்டு ராஜாக்கள் 13-10 வசனத்துல 25வது வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். இப்போ இந்த எலிசா வந்து 4 ராஜாக்களுடைய நாட்கள்ல வந்து ஊழியம் செய்யறாருன்னா, அடுத்தடுத்து ஒருத்தர் வந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பா செய்யும்போது அந்த ராஜ்யம் இன்னொருத்தருக்கு போகுது. ஏன்னா ஆண்டவர் வந்து இன்னொருத்தரை ஒப்பு கொடுக்குறாரு. இப்படி இவங்க ராஜ்யத்துக்கு ராஜ்யம் மாறி மாறி வருகிறத பாக்குறோம். ஆனா இவங்களால உணர முடியல. ஏன் இப்ப நம்ம ஒரு ராஜ்யத்துல ஏன் நிலைத்திருக்க முடியல அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யல, கர்த்தருக்கு பிரியமானது நம்ம செய்யல, அதனாலதான் நம்மளோட ராஜ்யம் அடுத்தடுத்து அழுகு போகுது, நம்ம வந்து நிலை நிக்க முடியலங்கிற அந்த உணர்வை அவர்களால எல்லாராலையும் அடைய முடியல. ஒன்று ரெண்டு பேரால மட்டும்தான் என்ன செய்ய முடியுது, அதை உணர முடியுது. ஆமா, நாங்க கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் தான், அல்லது அவங்களோட கடைசி கட்டங்கள்ல தான் அவங்க வந்து அதை உணர்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக ரெண்டாம் ஜெரோபியாம் ஆட்சிக்கு வர்றாரு. இந்த ரெண்டாம் ஜெரோபியாமினுடைய
பகுதியை வந்து நீங்க ரெண்டு ராஜாக்கள் பதினான்காவது அதிகாரம் 29-23ல இருந்து 29 வசனங்கள்ல ஒரு குறுகிய தான் அங்க அவரை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீங்க பார்க்க முடியும். அடுத்ததாக இவருடைய நாட்கள்ல ஊழியம் செய்த தீர்க்கதரிசிகள் தான் யோனா தீர்க்கதரிசி, ஆமோஸ் தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசி. அப்போ இப்ப யோனா தீர்க்கதரிசி புத்தகத்துல, ஆமோஸ் புத்தகத்துல, ஓசியா புத்தகத்துல எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் இவங்களை குறிச்சுதான் எழுதப்பட்டிருக்கு. இவங்களுடைய நாட்கள்ல இவங்க எப்படி கர்த்தரை விட்டு வழி விலகி போனார்களோ அதை எச்சரித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனம். அப்ப எந்த பகுதிகள் இந்த ராஜாவினுடைய சம்பவத்தை நம்ம படிச்சுட்டு நீங்க இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், ஓ இது எப்ப இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது நமக்கு அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். இன்னும் அடுத்து ரெண்டு ராஜாக்கள்ல அடுத்தடுத்து வருகிற ராஜாக்கள் அவ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சகரியா ராஜா வராரு, இவருடைய நாட்கள்ல ஓசியா இருக்கிறாரு. அடுத்தது சல்மூன் என்கிற ராஜா, இவருடைய நாட்களையும் ஓசியா தான் தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. அடுத்தது மெனகம் என்கிற ராஜா, இவருடைய நாட்களையும் ஓசியா தான் தீர்க்கதரிசியா இருக்கிறார். அடுத்தது பெக்காசியா என்கிற ஒரு ராஜா, அடுத்தது பெக்னா, அடுத்தது ஒசேயா என்கிற ஒரு ராஜா. இப்ப இவர்களுடைய நாட்களில மீகா தீர்க்கதரிசியும் ஏசாயா தீர்க்கதரிசியும் ஊழியம் செய்யறாங்க. இவர்களுடைய நாட்கள்ல இவங்க தவறின காரியங்கள வந்து ஏசாயா புத்தகத்துல இருக்கும், மீகா புத்தகத்துல இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை பிரித்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். இப்ப நமக்கு தெரியும் 5 பெரிய தீர்க்க தரிசன புத்தகம் இருக்கு, 12 சிறிய தீர்க்க தரிசன புத்தகம் இருக்குன்னு தெரியும். இப்ப என்னென்ன காலத்துல எதை எது சொன்னது, இன்றைக்கு கூட இந்த ராஜாக்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நமக்கு சொன்னதுண்டு போதிக்கிற போதகர்களும் உண்டு. இன்றைக்கு இது நமக்கு தான், இந்த இது நமக்கு தான் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி போதிக்கிறவர்களும் உண்டு. அப்ப இந்த தீர்க்க தரிசனங்களையும் கூட நாங்க காலத்தின் அடிப்படையில பிரித்து பார்க்கணும். இப்ப தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது அது முக்காலங்கள்லயும் இருக்கு, என்னன்னு நடந்து முடிந்ததும் இருக்கு, நடந்து கொண்டிருக்கிறதும் இருக்கு, இனி நடக்க போறதும் இருக்கு. அப்ப இந்த முக்காலங்களை நாங்க பிரித்து பார்க்கணும். எது அன்னைக்கு உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது, எது இன்னைக்கு உள்ள தீர்க்க தரிசனம், எது இனிமேல் நடக்க போகிற தீர்க்க தரிசனம் அப்படி என்று சொல்லி நாங்க என்ன சொல்லணும், அதையும் நாங்க பிரித்து பகுத்து பார்க்கணும். இப்படி நாங்க பிரித்து பகுத்து பார்க்கும் போதுதான் என்ன செய்யப்படும்னா இதனுடைய காரியங்களை எங்களுக்கு விவரமாக புரியும். இது தெரியாமதான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஏன் அவங்களோட தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்று சொன்னா இதுதான் காரணம். யாருக்கோ சொன்னதை கொண்டது நமக்கு சொல்றது, இது நமக்கு தான் அப்படின்னுக்குறது. அதே மாதிரி இந்த வாக்கு தத்தம், வாக்கு தத்தங்கள் இதுலயும் நிறைய மிஸ்டேக் இருக்கும். என்னன்னா வாக்கு தத்தம்ங்கிறது ஒன்றுதான், ஆனா வாக்கு தத்தங்கள் அப்படிங்கிறவங்கள நிறைய வருகிறது. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணங்களை, அந்த விதிகளை, அந்த கட்டளைகளை, நியமங்களை கை கொண்டால் நீ அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தால் நான் உனக்கு இதை தருவேன் ங்கிறதா இந்த வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை வந்து நமக்கு என்ன செய்வாங்கன்னா கிள்ளி எடுத்து போதிப்பாங்க. மேலே இருக்கிற நிபந்தனைகள், கட்டளைகள், நியமங்களை நமக்கு சொல்ல மாட்டாங்க. அந்த அதை கிள்ளி எடுத்து உன் சுகவாழ்வும் சீக்கிரத்து துளிக்கும் சொல்லுவாங்க. அந்த நீ சுகவாழ்வு சீக்கிரத்து துளிக்கும் என்று ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பார், என்ன தெரியுமா, நீ இப்பொழுது இருக்கிற இந்த நிலையை விட்டு மனம் திரும்பி என்னண்டை வந்து என்னை விசுவாசித்து என்னிடத்துல நீ அன்பு கூர்ந்தால் உனக்கு சீக்கிரத்தில் சுகவாழ்வு துளிக்கும். இதை யாரு போதிக்கிறா இன்னைக்குன்னு நீங்களே உங்களை சிந்திச்சு பாருங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம கேட்டிருக்கிறோம், பிரசங்கம் நிறைய கேட்டிருக்கிறோம், ஒரு காலத்துல நாமும் போதித்திருக்கிறோம். அறியாமையில் உள்ள காலங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனா இப்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு விஷயம். இப்ப நீங்க ஒரு வார்த்தையை எடுத்து போதிக்கும் பொழுது முன்னுக்கும் படிக்கணும், பின்னுக்கும் படிக்கணும், மேலையும் படிக்கணும், கீழையும் படிக்கணும். சும்மா எடுத்துட்டு வந்து ஒரு வசனத்தை எடுத்து வந்து உங்களுக்கு சொல்லக்கூடாது. இது எப்படி என்று சொன்னா சிலர் என்ன சொன்னா, இப்ப ஐஸ்கிரீம்ல சக்ரீம் இருக்கு தெரியுமா, ஐஸ்கிரீம்ல சக்கரைங்கிற ஒரு விஷப்பொருள் கலக்குறாங்க, அதுங்களுக்கு தெரியாது. அந்த அதுக்குள்ள விஷம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க என்ன சார் ஐஸ்கிரீம் கலரை பார்த்து அதோட டிசைனை பார்த்து அதை நாங்க பார்த்தோன்னே விரும்பிடுறோம், அது சாப்பிட்றோம். தொடர்ந்து சாப்பிட என்ன சொன்னா அதுக்குள்ள இருக்கிற சக்கரினோட அந்த விஷத்தன்மை எங்களுக்கு இடிய செய்யும். அந்த மாதிரி ஒரு வேலை தான் இந்த வேலை. ஏன்னா கலாத்தியர்ல வந்து அன்று கிளியரா சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்,
நீ நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட காரியங்களை நீ கடைபிடிப்பாயாக இருந்தால், உண்டை கடைபிடிச்சி நீ ஒன்பதை விடுவாயா இருந்தால் நீ குற்றவாளி குற்றவாளிதான். நியாயப்பிரமாணத்துக்கு பத்தையும் கடைபிடிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, படியில ஏறி போற ஒரு விஷயம், மொட்டை மாடியில நமக்கு தேவையானதுலாம் இருக்கு, படியில ஏறி போறது, லிப்ட்ல ஏறி போறது. இல்ல எனக்கு படியில தான் ஏறணும் இருந்தே சொன்னா, 20 படிக்கட்டு இருந்தா நீ 20 படிக்கட்டை ஏறித்தான் போகணும். 10 படிக்கட்டை ஏறிட்டு மிச்சம் 10க்கு எப்படி போறதன்னு நானும் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னா, அது எங்களை நாங்களே ஏமாத்துற காரியம். 20 படிக்கட்டை ஏறுனா தான் அந்த நிலையை அடைய முடியும். நாங்க 10 படிக்கட்டு தான் ஏற முடியும். ஏனண்டா எங்கள்கிட்ட இருக்கிற பலன் 10 படிக்கட்டை ஏறத்தான் முடியும். மிச்ச 10 படிக்கட்டை எங்களால ஏற முடியாது. ஆனா சிலர் என்ன செய்யறாங்கடா, எங்களால ஏற முடியும், எங்களாலையும் போக முடியும் என்று தங்களை தாங்கள் ஏமாற்றி மற்றவர்களை வஞ்சித்து அழிவுக்கு நேராக கொண்டு போறார்கள். இதைதான் ஆண்டவராய் இயேசு சொன்னாரு, குருடன் குருடனுக்கு வழிகாட்டியா இருக்கிறான். அடே, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறபடி செய்ய முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு சுமக்க முடியாத சுமை. அந்த சுமைய உங்களாலேயும் சுமக்க முடியாது, ஆனா நீங்க மத்தவங்களை சுமக்க சொல்லி சொல்றீங்க. உங்களுக்கே அதுக்கு விளக்கம் தெரியாது, ஆனா நீங்க மத்தவங்களுக்கு போதிக்கிறீங்க அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து கண்டித்து எச்சரிக்கிறாரு. சதுசேர் பரிசே இருக்கலாம், அதுல நாங்க பிற்காலத்துல பார்ப்போம், அதெல்லாம் ஏன் எப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அப்போ இந்த நியாய பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி மனிதன் வாழ முடியாதுக்கு என்ன காரணம்டா, ஆதாமினுடைய பாவத்தின் நிமித்தமா அந்த பலன் அவனுக்கு இழந்துட்டான். அவனால அந்த உணர்வு அடைகிறதுக்கு அந்த ஆவி உணர்வுள்ள ஆவி அவங்கள்ட்ட இல்ல. அதை செய்யத்தக்கதான பலனாயிருக்கிற கிருபை பழைய ஏற்பாடுல வாழ்ந்தவங்களுக்கு கிடையாது, எல்லாருக்கும் கிடையாது. அப்ப இன்னைக்கு நம்மளோட நிலைமை எப்படி, எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. கிறிஸ்துவினுடைய கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்தது நிமித்தமாக அந்த உணர்வுள்ள ஆவியை பெற்றிருக்கிறோம், அந்த செய்யத்தக்க அந்த பலனையும் பெற்றிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஏன்னா அது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, செய்யக்கூடிய பலன் எல்லாம் இப்ப நாங்க பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாடு இருக்கிறவங்களுக்கு முடியாது. இப்ப நம்மாக்கு என்ன செய்றாங்கடா, அவங்களால தூக்க முடியாத சுமைய, அதாவது யூதர்களால இஸ்ரவேலரால சுமக்க முடியாத சுமைய நாங்க தூக்குவோம், வாங்க வாங்கன்னு தான் இன்னைக்கு பழைய ஏற்பாட்டை கூட்டி கொண்டு வச்சு பழைய உடன்படிக்கைக்குரிய போதனைகளை போதிக்கிறாங்க. இவனை போல வாழ்வோம், அவனை போல வாழ்வோம்னு பழைய ஏற்பாடுல இருக்கிற லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆண்டவர் பழைய ஏற்பாடுல வாழ்ந்த அந்த மனுஷர்களுடைய இதுல எதை பார்த்தாரு, அவங்களுடைய இருதயத்தையும் விசுவாசத்தையும் தான் பார்த்தாரு, அவங்களோட கிரியையே பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நம்மாக்கள் எப்படி போதிக்கிறாங்க அப்படின்னா, கிரியைக்கு தான் முக்கியத்துவம். இதை செய், அதை செய், இதை செஞ்சாதான் கத்தருக்கு பெரிய, இதை செஞ்சாதான் ஜெபம் கேட்கப்படும், இதை செஞ்சாதான் இதை செய் அதை செய் செய்ய கிரியைக்குள்ள எங்களை கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனா புது உடன்படிக்கையில கிரியை இருக்கா இல்லையான்னு, கிரியை இருக்குது, ஆனா அதனுடைய நிலை வேறு, பழைய ஏற்பாடுல இருக்கிற நிலை வேறு. பழைய ஏற்பாடுல இதை செஞ்சாதான் உனக்கு கிடைக்குமாங்கிற நிலை பழைய ஏற்பாடுல. புது உடன்படிக்கையில சிறுவைக்கு பிறகு அவர் அதை செய்ததனால, அதை செய்யக்கூடிய பலனை நாங்கள் பெற்றதுனால, அதை அதுக்காகவே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால அதை சர்வசாதாரணமா நாங்க செய்வோம். இதை நாங்க இப்படி பகுத்து நாங்க பார்க்கணும். இப்போ வடராஜ்யத்துல இருந்த இஸ்ரவேல் அல்லது எப்ராஹிம் என்று சொல்லப்படுகிற இந்த ராஜாக்கள் இப்படி இவங்க வழி விலகி போகிற நேரத்துல இந்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் போய் போய் எச்சரிக்கிறாங்க. எச்சரிக்கிற பொழுது அதுல ஒரு சிலர் மனம் திரும்புறாங்க. மனம் திரும்ப அடுத்தா பாத்தீங்கன்னா அடுத்தாலும் அதே மாதிரி பழையபடி போயிருவாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல என்ன செய்யறாங்க, கர்த்தர் நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்டபடி என்ன சொல்லுகிறாரு, என்னுடைய கட்டளை கற்பனை புறமான நியமத்தின்படி நீ அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நான் உங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நீங்க சமாதானமாக நீங்க வாழுவீங்க. என்னுடைய கற்பனை கட்டளைகளை நீங்க எங்க மீறுகிறீங்களோ அப்பொழுது உங்களுக்கு துன்பம் துயரம், மற்றவர்கள் வந்து உங்களை சிறைப்பிடிப்பார்கள், உங்களுடைய மனைவிகள் விதவையாவார்கள், உங்களுக்கு கண்ணீரும் வேதனையும் துக்கமும் தான் இருக்கும், நீங்கள் அழுகையும் புலம்பலமோடு தான் நீங்க இருப்பீங்க. இது இன்னும் விளக்கமானவண்டா உபாகம 28 எடுத்து படிச்சு கொள்ளுங்க. இது என்ன செய்யற ஆண்டவர், இந்த சொல்லப்பட்ட இந்த பிரமாணம் அவங்களுக்கு நிறைவேறது. நான் நேற்று சொன்னேன் அலறி வித வந்து விஷமண்டா அதை மாற்ற முடியாது, அதான் பிரமாணம், விதிங்கிறது அதுதான். அந்த விதி அவங்களுக்கு கிரியை செய்து என்ன செய்யுது, இவங்களுக்கு தீர்க்கதரிசி அனுப்பியும் அவர்கள் மனம் திரும்பாமல் தீர்க்கதரிசிகளையே கொலை செய்யறாங்க. நீ எங்களுக்கு விரோதமாகவா நீ சொல்ற,
அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்கிறார்கள். அப்படி தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்யும் பொழுது கர்த்தர் பார்த்தாரே, இவர்களுக்கு கற்பனையை கொடுத்து கட்டளையை கொடுத்து மனம் திரும்புகிறான்னு சொன்னாலும் மனம் திரும்புறானுங்கள் இல்ல. சரி, தீர்க்கதரிசிகளை அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை அனுப்பி மனம் திரும்பி என்கிட்ட வாங்கடான்னு சொல்லி அனுப்புனாலும் இவங்க தீர்க்கதரிசியே கொண்டு போட்டுறானுங்க. இவனுக்கு என்ன செய்ய முடியும், பட்டாதான் புத்தி வரும் சொல்லி என்ன செய்கிறாருன்னு சொன்னா, இவர்களை அசீரியர்களுடைய கைகள் ஒப்பு கொடுத்துட்டாரு. அசீரியர்கள் வந்து என்ன செய்றாங்க, இஸ்ரவேலரை அப்படியே சிறைப்பிடித்து போறாங்க. இஸ்ரவேல இருந்த யாரு, பத்து கோத்திரம். இந்த பத்து கோத்திரம் வடராஜ்யத்தில இருந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலரை பத்து கோத்திரத்தாரையும் அவர்கள் சிறைப்பிடித்து அவர்களை அடிமையாய் கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கைய நம்ம பாக்குறோம். இது வடராஜ்யத்துல நடக்கிற காரியம். இப்ப இது இன்னைக்கு நமக்கு என்னத்தை அடையாளப்படுத்துது, அல்லது இந்த காரியத்துல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ராஜ்யம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நாம இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் வந்து மூன்று நிலையில படைக்கப்பட்டிருக்கிறான், ஆவி ஆத்மா சரீரம். தேவன் எங்களோட தொடர்பு கொள்ளுகிற இடம் வந்து ஆவி. நம்ம இந்த பேசிக் எல்லாம் படிச்சிருக்கிறோம், ஆவி என்றா என்ன, ஆத்மாண்டா என்ன, சரீரம் அண்டா என்ன, இருதயம் அண்டா என்னங்கிறதெல்லாம் நாங்க முன்னாடி படிச்சிருக்கோம், தொடர்ந்து கேட்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ மனிதனுடைய ஆவியோட தேவனுடைய ஆவியானவர் கலக்கப்படுகிறார். எப்போ, கல்வாரி சிலுவைக்கு பிறகு அவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் எல்லாரையும் ஊற்றிட்டாரு. நம்ம எப்ப இயேசு கிறிஸ்துவையும் அவர் கல்வாரி சிலுவையில செய்து முடித்ததை நாங்கள் விசுவாசித்து, ஆம் எனக்கு ஒரு இரட்சகர் வேணும், நான் ஆதாமினுடைய மீறுதலை நிமித்தமாக நான் பாவியா இருக்கிறேன் என்று உணர்கிறவன் அவரை விசுவாசிக்கிறவன்தான் நீதிமானாக்கப்படுகிறான், அவன் பரிசுத்தமானாக்கப்படுகிறான். அப்படி நாங்க விசுவாசிக்கிற அந்த நிமிஷத்திலேயே நாங்க என்ன செய்யறோம், பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் முத்தரிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் முத்தரிக்கப்பட்டு என்ன செய்யறோம்டா, அவர் எங்களை ஆளுகை செய்கிறார். அவரங்களை ஆளுக்க செய்து என்ன செய்யறார், எங்களுக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்கு சகல சத்தியத்தை எங்களுக்கு போதிக்கிறாரு. பிதாவினுடைய சித்தம் இன்னதென்று போதிக்கிறாரு. சத்தியம் அண்டா என்னன்னு சொல்லுகிறாரு, ஏன் இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு மனுஷனாக வரணும், அவர் கல்வாரி சிலுவையில ஏன் அப்படி அடிக்கப்படணும், அவர் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டதன் நிமித்தமாக எங்களுக்கு என்னென்ன உண்டாயிருக்கிறது, நங்களுடைய மகிமையான காரியங்கள் என்ன, எங்களுடைய இன்மைக்குரிய காரியங்கள் என்ன, மறுமைக்குரிய காரியங்கள் என்ன, இதவைகள் எல்லாவற்றையுமே எங்களுக்கு யாரு போதிக்கிறான்னா, பரிசுத்தாவியானவர் தான் போதிக்கிறாரு. இப்ப நீங்க நினைச்சுக்கலாம், எனக்கு பரிசுத்தாவி போதிக்கிற, எனக்கு எங்க பாஸ்டர் தான் போதிக்கிறாரு. உங்க பாஸ்டருக்கு யாரு போதிக்கிறானா, அவர் தான் போதிக்கிறார், சரிங்களா? இதுதான் முறைமை. அப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே அவர் இருந்து என்ன செய்யறாருன்னா, எங்களை ஆளுகை செய்கிறார். நம்ம ரோமர் 14வது அதிகாரத்துல 17ல பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் என்கிறது புசிப்பும் குடிப்பும் இல்ல. பழைய ஏற்பாடுல ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னா இப்படித்தான் இருந்தது. ஏன்னா ஒரு அந்த தேசத்துல வந்து செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சாப்பாட்டுக்கு குறையே இருக்க கூடாது, எங்களுக்கு வறுமையே இருக்கக்கூடாது, நோயே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது, இப்படி இருந்தா தான் ஒரு நல்ல ராஜா. இப்ப எப்படி சாலமோன் வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது ராஜ்யம், அந்த அந்த நாட்களில் தங்கம் ஒரு பொருட்டே இல்லை, அவ்வளவு செழிப்ப நம்ம பார்த்தோம் அந்த தேசத்துல. ஆனா அவனுடைய ஆத்மா எப்படி போச்சு, தேவனை விட்டு பிரிந்து போனது. அவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டான், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டான். ஆனா புது உடன்படிக்கையில் எப்படி தெரியுமா, உலகம் எங்களுக்கு ஆதாயமா இருக்காது, எங்களோட ஜீவனை மாத்திரம் நாங்கள் தேவனோட இணைத்து ஜீவனை மாத்திரம் நாங்க தப்ப வைத்துக் கொண்டிருக்கிறோம், நாங்க ஜீவனை உடையவர்களா இருக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு ஒத்து போகாது, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு சரியா இருக்காது. நீங்க ரெண்டு தீமேத்தையோ 3வது அதிகாரம் 12வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிறவர்கள். இந்த தேவ பக்தியாய் நடக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்குள்ளே இருந்த இந்த பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பிதாவை சார்ந்து எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு பிதாதான். எனக்கு உண்ண உடுக்க குடிக்க நடக்க பேச எல்லாத்துக்கும் காரணா இருக்கிறவர் அவர் தான், அவர் ஒருவர் தான், எனக்கு எல்லாம் அவர் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வாழ்றது. அவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை, அவர்களுக்கு பிரியமாக வாழுகிற வாழ்க்கை தான் பக்தி உள்ள வாழ்க்கை. அப்படி வாழுகிற பொழுது துன்பப்படுவார்களாம். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு துன்பம் வந்துட்டா என்ன, அவனோட கடவுள் இல்லைன்ற அர்த்தம். புது உடன்படிக்கலன்னு சொல்றாருன்னா,
உங்களுக்கு துன்பம் வரும், உங்களுக்கு பாடு வரும், உங்களுக்கு உபத்திரவம் வரும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறவர் என்ன சொல்லுவாருன்னா, இதெல்லாம் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த துன்பம் இக்கட்டு சூழ்நிலை உபத்திரவத்திலையும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கதான் சொல்லுகிறாரு. தேவனுடைய ராஜ்யம் எங்கிறது எப்படி இருக்குன்னா, அது கிருபையினால் சமாதானத்தினால் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம முன்னாடி ஆதாமினுடைய பாவத்து நிமித்தமாக ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டதுனால நாங்க என்ன செய்யப்பட்டோம், பிதாவை விட்டு பிரிந்து விட்டோம், மரணம் ஏற்பட்டு விட்டது, பிரிவு ஏற்பட்டு விட்டது. இப்ப தேவனுடைய ஆவி இல்ல, பழைய ஏற்பாடுல வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் இந்த தேவனுடைய ஆவியினுடைய வழிநடத்தல் இல்ல, பிரிவு எங்களுக்குள்ள ஏற்பட்டிருது. இப்போ சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த காரியத்தின் நிமித்தமாக, அதை நாங்கள் விசுவாசிக்கிறது நிமித்தமாக கிருபையினால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் செய்ததை நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது நாங்கள் சமாதானம் பண்ணப்படுகிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னா, ஒரே ஆவியினாலேயே இருதரத்தாரையும் அவர் சமாதானம் பண்ணினாராம். அப்போ நம்ம அவருடைய ரத்தத்தினாலேயே நாங்கள் சமாதானம் பண்ணப்பட்டிருக்கோம். இப்போ அந்த சமாதானம் நாங்கள் பெற்றாச்சு. யாரோட? பரமபிதாவோட எங்களுக்கு சமாதானத்தை பெற்றாச்சு. ஏதேனில படைக்கப்படுகிற பொழுது சமாதானமாக இருந்தான் ஆதாம். ஆதாம் வந்து அப்பா, பரமபிதா வந்து அப்பான்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தான். அவன் எப்ப பாவம் செஞ்சானோ அந்த தேவ ஆவி அவனை விட்டு பிரிந்து அவனுக்குள்ள குற்றமன சாட்சி வந்ததுக்கு பிறகு அவன் என்ன செய்யறான்டா, தேவன் என்று கூப்பிடுறான். அப்பான்னு கூப்பிட முடியாது. தேவனோட என்ன அர்த்தம் தெரியுமா? எஜமான் அர்த்தம். நாங்க வந்து அடிமை அப்படிங்கிற அர்த்தம். அதாவது தேவன் அப்படின்னு சொல்லி யாரு கூப்பிடுறாங்களோ அந்த நிலையில இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கடா, ஆண்டவரை பார்த்து நீங்க எஜமான் நான் அடிமைன்னு சொல்றாங்க. ஆனா சிலுவைக்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அப்பா பிதாவி என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறேன். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவி என்று கூப்பிடத்தக்க நீங்க ஆவியை பெற்றிருக்கிறேன். இப்போ அடிமை இல்ல நான் இப்ப தேவன் என்று கூப்பிடல. எங்கேயாவது நிருபத்துல பவுல் வந்து நாங்க தேவன் என்று கூப்பிட சொல்லி எழுதியிருக்கிறோம் பாத்தீங்கன்னா, கிடையாது. என்ன எழுதியிருக்கிறாரு? பிதாவாகிய தேவன். இப்ப பிதாவாயிட்டாரு. அப்ப நாங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இந்த சிலுவையில நடந்த காரியத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்து விரதத்தின் மூலமாக சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ இந்த சமாதானத்தை பெறாத வாழ்க்கை தான் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை. அதனாலதான் அவங்க வந்து இருதயத்துல அடிச்சுப்பாங்க. ஐயோ, ஆண்டவரை முன்னுக்கு போய் என்ன செய்வாங்க, தேவனே தேவனே தேவனேன்னு கூப்பிடுவாங்க, கதறுவாங்க, புலம்புவாங்க, சாம்பல் அழிப்படுவாங்க, உபவாசம் இதெல்லாம் ரெட்டுடுத்தி கொள்ளுது, இதெல்லாம் வேண்டாம், எப்படியாவது அவர் மனம் இறங்க மாட்டாரா, எப்படியாவது இறங்க மாட்டேங்களா எஜமானே அப்படி என்று சொல்லி கதறுகிற நிலை தான் சிலுவைக்கு முன்னாடி உள்ள நிலை. சிலுவைக்கு பிறகு உள்ள நிலை எப்படி இல்ல, எங்க அப்பா, அப்பாவோட ஒரு பிள்ளை எப்படி உறவாடுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களோட அப்பாவோட இன்னைக்கு பூமியில இருக்கிற அப்பாக்கள் கூட, அப்பாக்களோட கூட சில பிள்ளைகளுக்கு நல்ல உறவே கிடையாது. நாங்க பூமியில இருக்கிற அப்பாக்கள் எல்லாரையும் நாங்க அடையாளப்படுத்தவும் முடியாது, உங்களுக்கு உதாரணப்படுத்தி காட்டவும் எனக்கு முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சொந்த அப்பாவோட சில பிள்ளைங்க பேசாம இருக்கிறாங்க. அப்படி இல்லை, அதை விட சொல்ற அதை சொல்லும் போல சொல்லுகிறாரு, பொல்லாத தகப்பன்களாகிய நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை நீங்க கொடுக்கும் பொழுது நான் பரமபிதா அப்படின்னுதான் சொல்றாரு. அப்போ அந்த இப்ப பரமபிதாவோட நம்ம வந்து சமாதானம் பண்ணப்பட்டுட்டோம். அடுத்தது என்ன சொல்லுகிறாரு, நம்ம வந்து பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள வந்து நம்மளை ஆளுகை செய்து நமக்கு சில நேரங்களை பார்க்கும் போது துக்கம் வரும். என்ன எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்குது, எப்படி நான் சோல்வ் பண்ண, இது எப்படி நடக்குது, என்ன எதையுமே இன்னைக்குரிய காரியமா இருக்கலாம், மறுமைக்குரிய காரியமா இருக்கு, ரெண்டுலையும் எங்களுக்கு குழப்பங்கள் பயங்கள் வருகிற என்ன செய்வாங்க, இவரு கூட இருந்து எங்களுக்கு ஒன்னொன்னா விளக்கப்படுத்துறாரு, இது ஏன் நடக்குது தெரியுமா, இது இல்ல, இதை நீ அப்படி பார்க்காத, நீ இப்படி பாரு, இதுதான் சத்தியம், இதுதான் உனக்கு பிதா வைத்திருக்கிற வழி, இப்படி என்று சொல்லி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை போதித்து சத்தியத்துல எங்களை நடத்துகிறபடியினால் அவரு எங்களுக்குள்ள இருந்து என்ன செய்றாரு, எங்களுக்கு எல்லா துக்கங்களையும் சந்தோஷமா மாற்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது அவர் மரிக்க போறாரு அப்படின்னு சொன்னோடனே சீஷர்கள் எல்லாம் துக்கப்பட்டாங்க, ஆண்டவர் இது உங்களுக்கு நடக்க கூடாது என்று. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்ப மாறும் தெரியுமா, தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவர் அவர் வந்த பொழுது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்னாரு. இப்போ நமக்குள்ள துக்கமே கிடையாது, நம்ம எதுக்கும் துக்கப்பட தேவையில்ல. தேசத்துல அழிவு வருதா, உன் குடும்பத்துல பிரச்சனை, எதை குறிச்சு நீ துக்கப்பட, ஏன் துக்கப்படுறாய்னு சொன்னா உனக்கு இன்னும் சத்தியம் தெரியல. யாராவது நீங்க துக்கப்படுறீங்க, கவலைப்படுற